எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் கமிக்கும் வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் அது என்ன அப்படின்னா ஜோதிடம் சம்பந்தமாகவோ அல்லது உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த விருச்சிக ராசியில் வந்து விசாகம் நான்காம் பாதமும் அனுஷம் முதல் நான்கு நட்சத்திர பாதங்களும் கேட்டை முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் வந்து இந்த விருச்சக ராசிங்க இந்த விருச்சக ராசியானது கால புருஷனுக்கு எட்டாவது ராசியாக வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெண் ராசி மேலும் இது ஒரு நீர்தத்துவ ராசியும் கூட மேலும் நான் இப்போ சொல்ல போகிற இந்த பலன்கள் எல்லாமே வந்து பொதுவான ஒரு பலன்கள் தான் உங்களோட சொந்த ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசா புக்திகளின் அடிப்படையில் இந்த பலன்கள் வந்து மாறுபடலாங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க மாத தொடக்கத்தில் மகர ராசியில் வந்து சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு அதற்கடுத்து கும்பத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்காரு மீனத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறாருங்க ரிஷபத்தில் ராகு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்காங்க இருக்காங்க இங்க புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் தான் வந்து ரிஷபத்துல இருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் மிதன ராசிக்கு போயிட்டு அங்க வந்து ஆட்சி பலத்தை அடைகிறார் அதற்கடுத்து மிதன ராசியில பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில சஞ்சரிக்கிறாரு அதன் பிறகு கடக ராசிக்கு அவர் வந்து பயிற்சியாகி போறாருங்க கடகத்துல பாத்தீங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் வந்து மாத தொடக்கத்துல ஒன்னா இருக்காங்க இங்க வந்து சுக்கர பகவான் ஜூலை மாதம் பதினேழாம் தேதியும் செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் இருபதாம் தேதியும் வந்து பயிற்சியாகி சிம்ம ராசிக்குள்ள போறாங்க அதற்கடுத்து விருச்சிக ராசியில கேது பகவான் வந்து சஞ்சரிக்கிறாருங்க இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதமானது சவால்கள் நிறைந்த ஒரு மாதமாதான் இருக்க போதுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் போயிட்டு நீச்சம் அடைந்து சனியினுடைய பார்வையில் அமர்ந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சுக்கரனோட சேர்ந்தும் அமர்ந்திருக்கிறாருங்க எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் வந்து அவர் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க இதனால் முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையும் வந்து ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வந்து செய்யலாம் அது வரைக்கும் வந்து எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம் மேலும் தந்தையாரோட ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணுங்க வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது சற்று கவனம் தேவைங்க கணவன் மனைவிக்கிடையே வந்து பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வீண் பண விரயங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இது எல்லாமே எப்போ சரியாகுன்னா இருபதாம் தேதிக்கு பிறகு தான் வந்து சரியாகுங்க இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குருவினுடைய பார்வையில் வந்து அமரப்போகிறாங்க இதனால் தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாங்க தேங்கி கிடந்த வியாபாரம் இப்போ வந்து சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அதற்கடுத்து அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு வந்து சரியாகுங்க வேலையில் இருக்கக்கூடிய பனிச்சுமை கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் அதற்கடுத்து மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இந்த மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதற்கடுத்து எட்டாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் வந்து குருவினுடைய பார்வையில் வர்றதுனால இந்த மார்ச்ல பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு முடிவுக்கு வந்து சேருங்க நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் இப்போ வந்து நல்லபடியாக நடந்து முடியும் மேலும் சிலருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் போயிட்டு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உருவாக்குங்க அடுத்து காதல் வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கும் சரி திருமண வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கும் சரி உடைய காதல் உறவும் சரி திருமண உறவும் வந்து ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகே வந்து நன்றாக இருக்கும் அது வரைக்கும் வந்து சர்க்கள்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டு தான் இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுவர் இருந்தால் தான் வந்து சித்திரம் வந்து வரைய முடியுங்க அதே மாதிரி உங்கள் மனசு வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் வந்து உங்களோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் வந்து உங்கள் மனசை வந்து திடமாக வச்சுக்கோங்க மனதில் வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் வளர்ந்தாலும் சரிங்க உங்கள் மனசை வந்து தெளிவாக வச்சுக்குங்க தினமும் வந்து யோகா தியானம் போன்ற உடற்பயிற்சிகள் செய்கிறது மூலமாக வந்து உங்கள் மனசை வந்து கட்டுப்படுத்த முடியும் மனசை வந்து திடமாக வச்சுக்க முடியுங்க அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து சற்று மந்தமான ஒரு நிலை தான் வந்து இந்த மாதம் வந்து ஏற்படுங்க மனதை வந்து ஒருமுகப்படுத்தி நீங்கள் வந்து படிப்பில் கவனத்தை செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாங்க அடுத்து கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் எட்டாம் தேதி காலை ஆறு முப்பது மணி முதல் ஜூலை மாதம் பத்தாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அன்றைய தினத்தில் வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சந்திராஷ்டிரம நாட்கள் அன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் புதிய முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அன்றைய தினத்தில் வந்து புதிய முயற்சிகளையும் புதிய முடிவுகளையும் வந்து எடுக்க வேண்டாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுங்க அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு மற்றும் பச்சை பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை வந்து செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு வரலாங்க சஷ்டி தினத்தன்று நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து பூஜை செய்யலாம் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் படிச்சுட்டு வரலாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் வந்து அதிகரிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவா நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்